இது ஒரு நூலகம். சென்னை மாவட்ட முழுநேர கிளை நூலகம். இதுதான் பல வருடங்களுக்கு முன்பு இங்கே நாங்கள் இரண்டு பேர், சாந்திநாதன், ராகவன், நாங்கள் இருவரும் வாராவாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தே வருவோம். இந்த நூலகத்தில் சில சந்தாதாரர்கள் அவர்களுடைய புத்தகத்தை வாங்கி கொண்டு அதை படித்துவிட்டு திரும்பி கொடுத்து விடுவார்கள். அதற்கு கட்டணமும் உண்டு, அதற்கென்று ஒரு டோக்கனும் கொடுத்து விடுவார்கள். இப்படித்தான் இந்த நூலகம் இன்று தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தாலுக்கா என்று சொல்லக்கூடிய நகரங்களிலும் அமைந்துள்ளது. தமிழக அரசு இதற்கு முன்னெடுத்து வருகிறது. எல்லோரும் படிக்க வேண்டும். ஒரு காலத்தில் படிக்கக்கூடாத என்ற நிலை இருந்தது. ஆனால் அந்த நிலை இந்த திராவிடத்தால் மாறியுள்ளது. எல்லோரும் எழுதுகிறார்கள். எப்படி இந்த எழுத்து வந்தது? எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும். எண்தான் முதலில் வந்தது, அதன் பிறகுதான் எழுத்து வந்தது. முதலில் எழுத்தை இந்த வேத காலத்தில் எழுத்து முறை இல்லை, அவர்கள் மனதிலேயே வைத்திருந்தார்கள். பிற்காலத்தில் தோளில் எழுதினார்கள். தாமிரம் பட்டயமாக அதில் எழுதினார்கள். ஓலைச்சுவடியில் எழுதினார்கள். சுவற்றில், அதாவது கல்லில், கல்லின் மேல் அவர்கள் எழுதினார்கள். அதன் பிறகுதான் இந்த பனை ஓலை மாறி எழுத்து வடிவமாக, புத்தக வடிவமாக அது வந்தது. எப்பொழுது என்றால், சீனர்கள்தான் இந்த புத்தகத்திற்கான பேப்பரை தயாரித்தார்கள். அது இரண்டாம் நூற்றாண்டு, சீனர்கள் தான். அதை எப்படி அதில் வடிவமாக கொண்டு வருவது, படிக்கும் வடிவமாக கொண்டு வருவது என்றால், அதற்கு மிஷின் வேண்டும். அதை ஜெர்மானியர்கள் தான் அந்த மிஷினை கண்டுபிடித்தார்கள். இந்த லேத் ப்ரெஸ் என்று சொல்கிறோம், லெட்டர் ப்ரெஸ்ஸு அப்படி என்று சொல்வார்கள். அச்சு கொடுக்க வேண்டும், அதற்கென்றே தனியாக பலர் இருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த காரியம் என்ற ஒரு உலோகத்திலிருந்து இந்த அச்சுக்களை வடிவமைப்பார்கள். அதன் மூலம் கோர்த்து, வார்த்தைகளை கோர்த்து, பிறகு இங்கு எந்த நெய் வேண்டுமோ அந்த மையினால் அவர்கள் எழுதுவார்கள். அது ஒரு கடினமான வேலை. தற்பொழுதெல்லாம் இப்பொழுது ரொம்ப சுலபமாகிவிட்டது. ஆட்டோமேட்டிக் மிஷின் போட்டு வைத்தால் அது பாட்டே அடித்துக்கொண்டே வந்துவிடும். அதையெல்லாம் நூலாக சேர்த்து ஒரு நூல் மூலம், அதாவது பஞ்சு நூல் நூலால் இணைத்து புத்தகமாக தயாரித்து அதுக்கான பெயர் வைத்து வைப்பார்கள். இப்படி நூல் மூலம், நூல் என்றாலே நூலகம்தான், நூலகம் என்றாலே வாசிக்கக்கூடிய புத்தகம்தான். இப்படித்தான் நூலகம் வந்துள்ளது. அதற்கான வரலாறு இப்படித்தான். அதனால்தான் நான் தற்பொழுது இந்த ஒரு நூலகத்தில் இருந்து தான் பேசி வருகிறேன். நூலகம், அதாவது புத்தகங்கள் வாசிப்பது கற்றலில் கேட்டலே நன்று என்பது போல், வாசிக்க முடியாதவர்கள் காதால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்று பல காணொளிகள் பலர் பேசி வருகிறார்கள். பல விஷயங்கள், அதாவது ஒரு புத்தகம் படிப்பதற்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் என்றால் அது ஒரு மணி நேரத்தில் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும்
அது நுணுக்கமாக ஒவ்வொரு பக்கமாக அதை வாசித்து அதை உள்வாங்குவது மனதிலே நிலைத்துவிடும். ஒரு நாளில் அல்லது இரண்டு நாளில் அல்லது ஒரு வாரத்தில் படிக்கக்கூடிய புத்தகம் அதன் பொருளுடன் நாம் தெரிந்து மனதில் பதிவாகிவிடும். ஆதலினால் ஒரு 5 வருடம் கழித்து, 10 வருடம் கழித்து, 20 வருடம் கழித்து கூட அந்த நூலை பற்றி, புத்தகத்தை பற்றி நம்மால் வெளிக்கொணர முடியும், பலருக்கு சொல்ல முடியும். இப்படித்தான் நூலகங்கள், புத்தகங்கள் இன்று தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான புத்தகங்களை அவர்கள் வெளியிடுகிறார்கள். ஏதோ ஒரு 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் அதற்கு தகுந்தாற்போல் என்று அவர்கள் கூறுகிறார். முற்காலத்தில் பிரிட்டானிக்கா இண்டிகா என்ற ஒரு புத்தகம் இருந்தது. அது ஏபிசிடியிலிருந்து தொடங்கி பல இதுவாக வரும், படத்துடன் வரும், நல்ல தகவல் இருக்கும். இப்பொழுதும் பிரிட்டானிக்கா இண்டிகா இருக்கிறது. அது பிரிட்டிஷ்காரர்கள் தயாரித்தது. பல தகவல்கள் அதில் கிடைக்கும். எனவே நண்பர்களே, நீங்கள் வாசியுங்கள், பல தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, சந்ததியினர்களுக்கு படிப்பை கொண்டு வாருங்கள், கொண்டு செலுத்துங்கள், எல்லோருக்கும் எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நான் நிற்பது அரசு புறநகர் மருத்துவமனை பெரியார் நகர் இந்த வாசலில் நின்று கொண்டுதான் நான் பேசி வருகிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.